வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து என்கிட்ட வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, என்ன சார் ஆர்ஆர்பிபி இன்டர்வியூக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கன்னு. ஸோ நான் 2 வருஷம் போகிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா உங்கள் இஷ்டம், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் இப்படின்லாம் கேட்டு நான் நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க, சரியா? எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ 8:00 ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அங்கே 8:00 போயிருங்க, சரியா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், உங்கள் நேம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. லேட்டாக போனால் உங்களுக்கு தான் கஷ்டம், ஏன்னா அந்த ஆர்டர் தான் வந்து இன்டர்வியூ பேனலுக்கும் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ அங்க போனோடனே வந்து போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க இந்தந்த டாக்குமெண்ட்டை இந்தந்த ஆர்டரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்தந்த ஆர்டரில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை பேனலுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஓகே? ஸோ சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் போய் காட்டுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ போன பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அங்கே உள்ள கிளர்க்கோ யாரோ உங்களை இந்த பேனல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போய் விட்டுருவாங்க. ஆல்ரெடி அங்கே 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, இல்லை நீங்களே கூட ஃபஸ்ட்டு போய் உட்காரலாம். ஸோ போன பிறகு ஃபஸ்ட்டு விஷயம், வெளியே இருக்கும் போதே வந்து உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் இன்டர்வியூ போகிறதுக்கு, ஓகேவா? நம்ம வந்து அந்த பேனலில் எப்படி நடந்திருக்கு, இந்த பேனலில் எப்படி நடந்திருக்கு, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, இந்த மாதிரி எந்த தாட்டுமே நீங்கள் திங்க் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு பேனல்லையும் உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் வேறு மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இப்போ ஒரு பேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேனல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பேனல் 8 வச்சுக்குவோம். பேனல் 8 வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போனவங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேனல் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டுட்டிங்கன்னா, அடுத்து ஒரு ஆள் போகிறாரு, அவருக்கு திடீர்னு கஷ்டமாக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேனல் ஈஸி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ மைண்ட் செட் நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எவன்டா வெளியே வருவான், எவன்டா நம்ம கேட்கலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலையை விட்டுருங்க, சரியா? நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா, அது மட்டும் போதும், ஜெயிச்சு வந்துடலாம் நம்ம பாட்டுக்கு போய், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ என் நிறையா கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலையும் இப்போ நான் சொல்கிறேன், இன்ஜினியரிங் முடிச்சு ஏன்பா பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல அந்த ஆன்சர் நான் சொல்கிறேன்னா, 500 பேர் அந்த ஆன்சரை போய் சொன்னாங்கன்னா நம்ம எப்படி தனியாக தெரியும்? ஸோ நான் உங்களுக்கு கொஸ்டின்லாம் சொன்ன போகிறேன், அதுக்கு நீங்கள் யூனிக்காக நீங்கள் ஒரு ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, இந்த 3 விஷயம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகே? இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பற்றி நீங்கள் தரவாக தெரிஞ்சிருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, எந்த ஜாபில் போய் உட்கார போகிறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்கிங் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க, ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் டாக்ஸ், கான்ஃபிடென்ட் ஸ்பீச், இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா மனசில் பதிச்சிடணும். லூஸ் டாக் நம்ம விட்டுறவே கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக பேசணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும் மக்களே. ஒன்று, கான்ஃபிடென்ட் அண்ட் போல்டு ஸ்பீச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து என்னது, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், சரியா? நார்மலாக இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஓகேவா? இன்னொரு விஷயம், அங்கே பேனல் மெம்பர்ஸ்லாம் நல்லா தான் உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க, நல்ல மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் லைட்டாக பயன்ட்டாக கூட பக்கத்தில் உள்ளவங்க ஏதாச்சும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க, சரியா? அப்படி தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணி பயந்தெல்லாம் போவேணா. இன்டர்வியூ நீங்கள் தமிழ்லேயே பேசலாம் மக்களே, சரியா? மற்ற SBEPO இன்டர்வியூ மாதிரியோ, IBBSPO இன்டர்வியூ மாதிரியோ நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, நீங்கள் நார்மலாக தமிழ்லேயே பேசலாம், சரியா? நம்ம தமிழ்நாடு கிராமின் பேங்க்கில் தமிழில் பேசலாம், எப்படி அது? ஆ, சரி. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்ட்ரொடக்ஷனில் இருந்தால் ஆரம்பிப்பாங்க, சரியா? சில இடத்துல இன்ட்ரொடக்ஷனில் ஆரம்பிப்பாங்க, சில இடத்துல டக்குன்னு ஆரம்பிப்பாங்க. திரும்பியும் சொல்கிறேன், அந்த பேனல் மெம்பர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களுக்கு கொஸ்டினே. நம்ம வேலை என்ன, ஸ்டார்டிங்கில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 2-3 நிமிஷம் அதில் வார்த்தைகளை சிதற விடாமல் கரெக்டான வேலை நீங்கள் பேசினா மட்டுமே போதும். கிளியராக எல்லாருக்குமே வார்த்தையில் சிதற விட்டுறக்கூடாது, சரியா? அந்த லூஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லாருக்குமே பயம் இருக்குங்க, சரியா? நானாக இருந்தாலுமே நம்ம போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காரேன்னா அப்படியே பயப்படுவேன், வாய் உதடலாம் இந்த இடத்துல நடுங்கும், என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சம்மந்தமில்லாமல் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பேன் நான், சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதான் நான் சொல்லிக்கிறேன். கிளியரா? 1, 2.
ஸோ இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டீங்க, சரியா? இன்டர்வியூ பேனல் கூட நுழைஞ்சிட்டீங்க, அங்கே போய் உட்காடுறீங்க, குட் மார்னிங்கோ குட் ஆஃப்டர்நூனோ அந்த சொல்ல போகிறீங்க. சொன்ன பிறகு அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்றது தான், சரியா? அந்த முதல் கேள்விக்கு உங்கள் பதில் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறதே வந்து உங்களை பற்றி தான் கேட்க போகிறாங்க, சரியா? மேக்ஸிமம் 70-80% வந்து உங்களை பற்றின கேள்வி தான் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு அவங்க உங்களை பற்றி தான் கேட்பாங்க. எங்கேருந்து வரீங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, யார் இருக்கா, சிப்ளிங்ஸ் யார் இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், இப்படி உங்களை பற்றின கேள்வி தான் சுற்றி இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ நானாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அந்த ஆராவிபியூ இன்டர்வியூ போகும்போது உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து உங்களோட ஹைட் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன், பார்த்துருப்பீங்க நேரில். உங்களோட ஹைட் என்னன்னு கேட்டவுடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நம்மளோட ஹைட்டெல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்ஷனாக தெரியாது நமக்கு. சரி, நான் 6 feet அப்படின்னு அடிச்சு விட்டேன். 6 feet எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துலையே ஒரு பதட்டம், ஓகேயா? இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரியை கொடுக்கும் போதே ஆஃப் பண்ணுவாங்க சில பேனல் மெம்பர்ஸ், ஓகேயா? ஸோ என்ன ஆனாலும் நம்ம அந்த பயன்ற ஒன்று கொண்டு வந்துடக்கூடாது. எல்லாத்துக்குமே பயமாக இருக்குங்க, சரியா? எல்லாத்துக்குமே அந்த பயன்ற ஒன்று இருக்கும். பட் ஃபஸ்ட் ஆன்சரே போல்டான ஆன்சராக நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளறியாமல் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கேட்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு ஃப்ளோவாக போய்கிட்டே இருப்போம், ஸ்டக் ஆகாமல். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்லேயே ஸ்டக் ஆகிட்டோம்னா லைட்டாக அந்த பிதற்றல் ஏற்படும் அப்படின்றத என்னோட கருத்து, ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றின கேள்விகள் தான் இருக்க போது, அதுக்கு கரெக்டாக ஆன்சர் போல்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறேன், மனசில் நினச்சிக்கோங்க. இது டக்குன்னு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு நான் கேட்குறேன், சரியா? கேட்டோடனே நீங்கள் ஒரு அந்த உங்கள் ஊர் பேரை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சொல்லிட்டீங்க, எத்தனை கிராமம் இங்கே உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். டக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃப் ஆகும், டக்குன்னு யாருனாலே இங்கே ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், புரிஞ்சா? உங்கள் ஊரை பற்றி, உங்கள் காலேஜ், உங்கள் ஸ்கூலு, உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அப்பா பார்க்குற வேலை, எல்லாத்துலேருந்து எப்படினாலும் க்வெஸ்சன் கேட்கலாம். அந்த பேனல் மெம்பரோட மைண்ட் செட்டை பொறுத்தது தான், சரியா? நிறையா பேர் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஜென்ரலாக தான் கேள்வி கேட்டாங்க, ரொம்ப இன்டெப்த்தாலாம் ஒன்றும் போகல, ஜென்ரலாக தான் கேட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் கிராப்ஸ் பற்றிலாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க சார் அப்படின்னு. சில ஃபாதர் வந்து ஃபார்மர்ஸாக இருந்திருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் போய் இந்த சாயிலில் என்ன போட்டால் விளையும், இந்த மண்ணில் என்ன கிராப் போடலாம், இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சீசனல் கிராப்ஸ் பற்றின க்வெஸ்சன்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? ஃபார்மராக இருந்தால் தான் பார்க்கணும்னு கிடையாது, நீங்களும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கிளியரா? ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றின கேள்விகள் வரும்போது அதுக்கான பதிலை எப்படி கரெக்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, கிளியரா எல்லாருக்குமே? அடுத்ததாக பேங்கிங்லேருந்து சில கேள்விகள் இருக்கும், ஸ்டாட்டிக் பேங்கிங்லேருந்து சில கேள்விகள் உங்களுக்கு இருக்க போது, ஸோ அதுக்கு எப்படி பதிலை நீங்கள் சொல்லணுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் அடிக்கடி கேட்ட கேள்வி ஸ்டாட்டிக் பேங்கிங்லேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பற்றின கேள்வி கேட்டிருக்காங்க, சரியா? எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, இல்லை ஒரு புது கஸ்டமர் பேங்க்கை பற்றியே தெரியாமல் வராங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வைப்பீங்க, அது மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ண வைப்பீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், சரியா? ஸோ பேங்கிங் அவர்னஸ், ஸ்டாட்டிக் பேங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸை கரைச்சி குடிச்சிருக்கணும், சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாகவும் கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. அன்னைக்கு காலையில் வந்து நியூஸை கூட உங்களுக்கு கேட்கலாம் மக்களே, சரியா? அது உங்கள் பேனல் பொறுத்தது. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறவராக இருந்தால் ஒரு 5 நாள், ஒரு வேளை நீங்கள் ஹாபீஸ் வந்து நியூஸ் பேப்பர்னு போட்டிருக்கீங்க, ஸோ அவங்க நியூஸ் பேப்பர் பற்றி கூட க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம், இந்த நியூஸ் பேப்பர் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ எப்படினாலும் கேள்விகள் போகலாம் மக்களே, இப்படி தான் கேள்விகள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சரியா? மெயினாக கேட்குற ஒரு 3 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களை பற்றி இருக்கும், இன்னொரு விஷயம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, மெயினாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் பேங்கிங் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எதுக்காக பேங்கிங் செக்டரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்க போது, ரொம்ப ரொம்ப ஜென்ரலாக தான் மக்களை இருக்கும், சரியா? நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு 20 questions கொடுத்துருப்பாங்க, 30 questions கொடுத்துருப்பாங்க, யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி, நிறையா PDFs சரி, அதை மட்டும் மக்கப் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா வேஸ்ட். இன்டர்வியூன்றது அந்த டயத்தில் உள்ள அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். மனப்பாடம் பண்ணிட்டலாம் போனால் வேலைக்கே ஆகாது. நீங்கள் அங்கே போய் அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் பேசுங்க, ஓகேயா? நீங்கள் பேசுகிறத வச்சு அவங்கள க்வெஸ்சன் கேட்குற மாதிரி பண்ணிடாதீங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, ஓகேயா? அன்றைக்கி நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியில் கூட அவர் சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு 2 minutes நீங்கள் கொடுக்குற அந்த பேச்சு
அதுதான் வந்து அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் எப்படி பேசணும் பார்த்து பேசணும், கரெக்டாக லூஸ் டாக்கை விட்டுறக்கூடாது, நீங்களாம் இங்கேருந்து வேறு சைடு அந்த இன்டர்வியூவை கொண்டு போயிடக்கூடாது, அவங்க கேட்கறதுக்கான பதிலை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே சரி, அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பேப்பர் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதை கரைச்சி குடிஞ்சிருங்க. முடிஞ்சா கடைசி அந்த 1 மாதம் ஸ்ட்ராங்காக ஒரு ரீடிங் மட்டும் விட்டுக்குங்க. சரியா, மெயினாக பேங்கிங் பற்றின நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன யோஜனா ரீசெண்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ரீசெண்டாக வந்து இந்த ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை எந்த பேங்க்கானாலும் இருக்கட்டும், ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லாது ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே வைக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வரல, இது பழசில் வந்தது, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு ஒன்று இருக்குது, அது யாருப்பா கொண்டு வந்தா, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட யூஸ் மக்களுக்கு என்னப்பா இப்படின்னு கேட்கலாம் குவஸ்டின். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், நான் இந்தந்த குவஸ்டின்லாம் வரும்னு சொல்லலை, நான் என்ன சொல்லணும், நீங்கள் போல்டாக இருங்க, உங்கள் ஸ்பீச்சை கிளியராக கொடுங்க, அந்த ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் உங்கள் ஸ்பீச் கிளியராக இருக்கணும், என்ன குவஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக கிளியராக சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுதான் விஷயமே. ஸோ மெயினாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. பேங்கிங் அவேர்னஸ் பற்றின குவஸ்டின் வந்து சில பேனலில் கண்டிப்பாக இருக்கும். சரியா, அப்படி இல்லை அது இல்லை அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது தான் அவங்க குவஸ்டின் கேட்குறாங்க, அவங்க நீங்கள் சொல்கிறத வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க இன்டர்வியூவில், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது போக வேறு என்ன சார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோர் ரிலேட்டடாக அலசி ஆராயலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்றீங்க, ட்ரிபிள் இயில் உள்ளே போயிட்டு வெளியே அலசி ஆராய்ஞ்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது பார்த்து பேசணும். ஓகேவா, நான் என்ன செய்வேன் இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்கிறேன், ஒருவேளை என் ஃபீல்டுக்குள்ளே வந்து அவங்க அலசி ஆராயிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்படியே லைட்டாக டைவெர்ட் பண்ணிடுவேணா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நேக்கெல்லாம் என் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதாவது அவங்க நமக்கும் மேலே, கரெக்டாக என்ன சொல்லுவாங்க, உனக்கு அப்பனும் பறந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களோ டைலாக், நமக்கும் மேலாகும். நம்ம எப்படி டைவெர்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி நேக்காக பேசுகிறோம் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் சில பேர் கண்டுக்காமல் விட்டுருவாங்க பேனலில், நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணுறது தெரிஞ்சும் சில பேர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வேறு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, அவங்களுக்கு நீட்டாக தெரியும் நம்ம டைவெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தெரியாத மாதிரி அப்படி டைவெர்ட் பண்ணிட்டு போயிடணும், அதுலேயே உட்காந்து அந்த ட்ரிபிளியை பற்றி கேட்டால் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே அந்த இன்டர்வியூ 20 நிமிஷம் ஓட்டிடக்கூடாது. கிளியர் எல்லாருக்குமே. ஸோ திரும்பியும் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்ஆர்பி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேங்கிங் செக்டார் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த வேலையிலேருந்து இதுக்கு வர காரணம் என்ன, அந்த ஜாப் பற்றின நேச்சர்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர் எல்லாருக்குமே. ஓகே, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக படித்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த 2-3 வருஷமாக என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வரும், அதுக்கு கரெக்டான பதிலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அவ்வளோதான் மக்களே. ஸோ நான் தெளிவாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் சொன்னேன், உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், போகிற இடத்த பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்புறம் வந்து அந்த ஸ்பீச் ஃபஸ்ட்டு அந்த 2 மினிட். சரியா, ஸ்பீச்சுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவாங்க அது, என்ன அந்த பேசுகிற அந்த அது அந்த மாடுலேஷனில் அது நல்ல வார்த்தைங்க, சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அதை பாருங்க. சரியா, ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக வச்சுக்கோங்க, நீட்டாக முடிச்சுட்டு வந்துடலாம் இன்டர்வியூவை. ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது சொல்லணுமாண்ணா, திருக்குறள் ரதினா மேம் ஒரு தடவை இன்டர்வியூ போயிருந்திருக்காங்க ஆர்ஆர்பி பிஓக்கு. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேட்டிருந்துருக்காங்களாம். சரியா, ஸோ எப்படினாலும் கேள்விகள் கேட்கலாம், கேள்வி எப்படிகள்னாலும் இருக்க போகுது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டயத்தில் நம்ம ஆன்சர் கொடுக்குறோமா அப்படின்றதான் விஷயமே. திருக்குறள் சொல்லுங்கன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டக்குன்னு உங்களுக்கு எந்த குறள் ஞாபகம் வருதுன்னு பாருங்கள், அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் டக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பயப்படாமல் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு ப்ரிஃபர் பண்ணுறது என்ன தெரியுமா, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, ஒரு லாஸ்ட்டு அந்த இன்டர்வியூ ஒட்டின ஒரு 15 நாள் கரண்ட் அஃபேர்ஸு, நியூஸ் பேப்பரில் முக்கியமான பேங்கிங் அந்த எக்கனாமிக் சம்மந்தமான நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ரீட் விட்டுக்கோங்க. சரியா, ஸோ இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நம்ம வீடியோ கோர்ஸ்லேயுமே பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது, அதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.